வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை கொடுக்கக்கூடிய 18 வருட யோக பலன், இந்த ராகு திசை கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம். 18 வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளப் போகிறது இந்த ராகு. நிச்சயமாக அந்த ராகு திசை 18 வருடம் முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அதனால் நீங்கள் 18 வருடங்கள் ராகுவால் என்ன நிலை ஏற்படப் போகிறது, என்ன பலன் கிடைக்கப்படுது, பதிவை ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. கன்னி ராசி ஃபஸ்ட்டு உங்களை பற்றி பார்த்துக்குவோம். கன்னி ராசினா இது வந்து ஜோதிட விதின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வீடாக வருங்க. ராசிக்கு அதிபதி புதன், சரிங்களா. எழுத்து, கல்வி, வித்த, அறிவு, நுணுக்கம், புத்தி கூர்மை இதெல்லாம் இவங்ககிட்ட இருக்கும், சரிங்களா. வாக்கு சித்தி, பேச்சாற்றல், பேச்சால் பொழப்பு நடத்துறது, பேச்சால் வேலை நடக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இவங்ககிட்ட இருக்கும், சரி. இதெல்லாம் வந்து தொழில் வேலை சம்மந்தமான விஷயம். குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்புக்காக மிகவும், தன்மானத்திற்காக மிகவும், கௌரவத்திற்காக மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள், அந்த அளவுக்கு பெருசாக நினைக்கிறவங்க அப்படிப்பட்ட இவங்களுக்கு ராகு திசை, சரிங்களா. சுத்தமாக ஒழுக்கமாக நீட்டாக நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிற இந்த கன்னிராசிக்கு ராகு திசை என்பது ஒரு அசுர கிரகம். அது வந்து கெட்ட சுகபோக வாழ்க்கையெல்லாம் கொடுக்கும். அப்படிப்பட்ட ராகு பகவானுடைய திசாபுத்தி நடக்கின்ற பொழுது 18 வரை நடக்கும், அது உங்களோட லைஃப்பில் நிச்சயமாக வகரும். அந்த ராகு பகவானுக்கு சொந்த வீடுகள் கிடையாது, ஆனால் உச்ச நீச வீடுகள் உண்டு. அந்த உச்ச நீச வீடுகள் அப்படின்றது ராகுக்கு மூன்றாம் வீடு. இந்த மூன்றாம் வீடு தான் விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசியில் தான் ராகு மற்றும் கேது உச்சம் அடைகிறாங்க. அதே போல் கன்னிக்கு 9 வீடான ரிஷபத்தில் நீசமடைஞ்சிருவாங்க. அப்போ ராகு பகவானுடைய உச்ச வீடு 3 வீடாக வர்றதுனால இந்த ராகு திசை நடக்கின்ற பொழுது கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய அலைச்சல்கள் இருக்கும், சிறு தூர பயணங்கள் இருக்கும், இடமாற்றங்கள் இருக்கும், சிற்றின்ப சுகம் அதாவது தாம்பத்திய சுகம் அப்படின்றது கிடைக்கும். நிறையா மக்களை சந்திக்க வேண்டிய நிலைப்பாடு இருக்கும், கால் எப்பொழுதுமே ஓடிக்கிட்டே இருக்கும், வியாபாரம் பிஸ்னஸ் அமோகமாக நடக்கும், வேலை அடிக்கடி மாறிக்கிட்டு வேண்டிய நிலைமையில இருக்கும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அதே போல் அரசாங்க வேலைகள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. சூரியனுக்கு பகை கிரகம் தான் இந்த ராகு. ஆனால் அரசாங்கத்தில் முக்கியமான வேலைகள் அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே துறையில் வேலைவாய்ப்பு, தபால் துறையில் வேலைவாய்ப்பு, ஒரு ஃபாரஸ்ட்டு வனத்தை பாதுகாக்கக்கூடிய வேலைவாய்ப்பு, கடல் வளத்தில் ஒரு வேலைவாய்ப்பு, அதே போல் ஆப்ரேஷனு பண்ணக்கூடிய முக்கியமான சர்ஜரி சம்மந்தமான விஷயங்களில் ஒரு வேலைவாய்ப்பு, மேலும் இந்த கெமிக்கலு, அணு உலை, அணுக்கிடங்கு, அணு ஆயுதம் போன்றவர்கள வேலைவாய்ப்பு, போலீஸ் காவல் சம்மந்தமான வேலைவாய்ப்பு, இது சம்மந்தமான வேலைகளெல்லாம் ராகு என்கிற ஒரு கிரகத்தின் மூலமாக உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும், அதுக்கு வாய்ப்பு அதிகம். மேலும் பிஸ்னஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரிசி மண்டி, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, மளிகை கடை நடத்துகிறது போன்றவர்களும், நான்வெஜ் கடை நடத்துகிறதும், கமிஷன் அடிப்படையில் இடம் வாங்கி ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள், இடம் வாங்கி வைக்கிறது, பொருட்கள் வாங்கி விற்கிறது, இதெல்லாம் கமிஷன் பேசிக்கில் செய்யக்கூடிய வியாபாரம். இந்த வியாபாரம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் தயாரித்து விற்க மாட்டீர்கள், நிறைய பேர் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, அப்படி ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டீங்க, வாங்கி பொருளை வாங்கி விற்பீர்கள், அதில் நல்லா கமிஷன் லாபம். சில பேர்களுக்கு சினிமா, செய்தி ஊடகம், ஒரு விளம்பரம், ஒரு அரசியல் இதிலெல்லாம் தொடர்பு ஏற்படும். அதெல்லாம் இந்த ராகு திசையில் தாங்க நடக்கும், அதுக்கெல்லாம் யோகம் உண்டு. இப்படி அடுக்கடுக்காக நடக்கக்கூடிய இந்த ராகு திசையில் முக்கியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் சம்மந்தமான யோகத்தை பார்த்துருவோம். கூட பிறந்த சகோதர சகோதரர்களுக்கு நன்மைகள் நடைபெறும், அவங்க இடம் மாறுறதுனால அந்த சொத்துக்கள் யோகம் உங்களுக்கு வரும். தாத்தாவுடைய சொத்து, பூர்வீக சொத்தில் சில மாற்றங்கள், யோகம் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா. அல்லனா அரசு வழியில் உங்களுக்கு வீடு கிடைக்கக்கூடிய யோகம், நிலம் கிடைக்கக்கூடிய யோகம், லோன் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. இதெல்லாம் ராகுவால் உங்களுக்கு நடந்தே தீருங்க, சரிங்களா. இப்படி இந்த ராகுவான் 18 வருடங்கள் உங்களுக்கு இப்படி எண்ணற்ற அடுக்கடுக்கான பலன்கள் கொடுக்கப் போகிறாரு. மேலும் கெட்ட சகவாசங்களையும் கொடுப்பாரு, சில பேருக்கு தீய பழக்க வளங்களையும் கொடுப்பாரு. கெட்ட செயல் தீய வழியில் சென்றுனாலும் பணத்தை சேகரிக்கக்கூடிய வழிபாடுகளையும் வழிமுறைகளையும் உங்களுக்கு கற்று தந்துடுவார், அதுக்குண்டான நண்பர்களையும் சேர்த்து வச்சுருவார், சரிங்களா. அப்படி சேர்க்கின்ற அந்த பணத்தை பொருளை ராகு திசை முடிகின்ற பொழுது இழக்க நேரிடும். அதனால் முடிந்தளவு நல்ல வழியில் சம்பாதிங்க, ராகு திசை வாய்ப்பை கொடுத்தாலும் அப்போ தான் அது நிரந்தரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மேலும் ராகு திசை நடக்கும்போது கண்டிப்பாக துர்கையம்மன் வழிபாடு, காளிகாம்பாளுடைய வழிபாடு கண்டிப்பான முறையில் செய்யணும். எலுமிச்சம்பழத்தில் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணணும், ராகு பூஜை செய்யும் பொழுது
இந்த திருமண தடை புத்திரபாக்கிய தடை அப்படின்றது லேட் ஆகாது இந்த ராகு திசையில். சரிங்களா, இந்த ஒரு வழிபாடு மட்டும் பண்ணிக்கங்க. உங்களுடைய இந்த கன்னி ராசியினுடைய ராகு திசையினுடைய காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாக இந்த ராகு கொடுக்கக்கூடிய ராஜதந்திர யோக பலன்கள் கண்டிப்பான முறையில் 18 வருடங்கள் நடக்கும். அதனால் சந்தோஷமாக இருங்கள். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்த பதில் சந்திப்போம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.